சத்திய ஞானாசாரம் திருவருட்பிரகாச வள்ளலார் திருக்குறிப்பு. இதுவரையில் கர்மசித்தருடைய காலம், அதனால் சமயங்களும் மதங்களும் பரவியிருந்தன. இப்போது வரப்போகிறது ஞானசித்தருடைய காலம். இனி ஜாதி சமய முதலான ஆசாரங்களெல்லாம் போய் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரம் ஒன்றே விளங்கும். சமய மதங்களில் சொல்லுகிற கர்த்தர்கள், மூர்த்திகள், ஈஸ்வரன், பிரம்மன், சிவன் முதலிய தத்துவங்கள் காலப்பிரமாண பரியந்தம் இருப்பதை ஒழிய அதற்கு மேலிராது. சமய மதங்களில் சொல்லுகிற கர்த்தர்களுடைய சித்திகள், சர்வ சித்திகளுடைய கடவுளின் சித்தியின் லேசங்கள், அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள். கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கும் வேதாகம புராணங்களிலும் சமய மதங்களிலும் லட்சியம் வையாதீர்கள். வைத்தால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உங்களுக்கு லட்சியம் வராது. வராவிட்டால் நீங்கள் அடையப்போவது ஒன்றுமில்லை. ஆதலால் அதுகளெல்லாம் பற்றறவிட்டு சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும், அவர் ஒருவரே என்றும், அவரை உண்மையன்பால் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கத்துக்குரிய கடவுளை வழிபாடு செய்வதற்கு சாதனம் இருவகை. ஒன்று பர உபகாரம், இரண்டு சத்து விசாரம். பர உபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. சத்விசாரம் என்பது நேரிட்ட பட்சத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது. கடவுளது புகழை விசாரித்தல், ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல், தன் சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல், இந்த மார்க்கத்தால் தான் சுத்த தேகம் பெற வேண்டும். மேற்படி சத்திய ஞானாசாரத்தில் கண்ட பர உபகாரமும் சத்து விசாரமுமே தயா ஒழுக்கத்தினாலும் ஓர்மை கடவுள் அறிவாலும் தொழிற்பட்டு விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை வழிபாடாக அறிய வேண்டும். இவைகளை அனுபவபூர்வமாக பெற்று தந்தருளியவர் நம் திருவருட்பிரகாச வள்ளலாரே ஆவார். உண்மை கடவுள் அனுபவத்திற்கான சத்திய ஞான சபையை இயற்கை உண்மை விளங்க வடலூரின் கண் நிர்மாணித்தார். இந்த ஞான சபையின் உண்மை விளங்குவதற்கு சுத்த சன்மார்க்க சத்விசாரம் அவசியமாதலின் அதற்குரிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கலா நிலையமும் இயற்கை விளக்கம் பெற காட்டியும், இதற்கு ஆதாரமாய் நின்று இயற்கை இன்பமூட்டி ஆனந்திக்கச் செய்வதற்குரிய சத்திய தர்மசாலையும் தோற்றுவித்தருளினார். ஆதலால் அவ்வடலூர் சத்திய ஞான சபையும் சத்திய கலா நிலையமும் தர்மசாலையும் சுத்த சன்மார்க்க அனுபவத்திற்கு முக்கிய பொருள்களாய் உள்ளன என்று அறியப்படும்.